வணக்கம் நண்பர்களே, விஜயபிரியாக் பேசுகிறேன். இந்த அதிகாலை நேரத்தில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. முதலில் நன்றியுணர்வு தியானம். வெள்ளிக்கிழமை இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. முதலில் நன்றியுணர்வு தியானம். கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு, குருக்களுக்கு நன்றி. இரண்டாவது நன்றி, உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும், ஆத்மாவாக இருந்தாலும் மனதாரம் மூன்று முறை நன்றி, நன்றி, நன்றி. மூன்றாவது நன்றி, ஒரு கொடுத்த அன்னைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும், ஆத்மாவாக இருந்தாலும் மனதாரம் மூன்று முறை நன்றி, நன்றி, நன்றி. இன்னைக்கு நன்றியுணர்வு தியானத்துல யாரு உங்களை இந்த குழுவுக்கு அழைச்சிட்டு வந்தாங்களோ, இந்த குரூப்புக்கு யார் இன்வைட் பண்ணாங்களோ, அவங்க பேரை போட்டு மனதாரம் மூன்று முறை நன்றி, நன்றி, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை ஆரம்பிப்போம். இப்ப மிக முக்கியமான மூன்று பண சுயக்கட்டளைகளை நம்ம பார்க்கிறோம். முதல் சுயக்கட்டளை, நான் பணத்தை ஈர்க்க விரும்புகிறேன். நான் பணத்தை ஈர்க்க விரும்புகிறேன். நான் பணத்தை ஈர்க்க விரும்புகிறேன். நமக்கான லிஸ்ட் ஒன்று இருக்குது, பிடிச்ச லிஸ்ட்டு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்கும், எனக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பணத்தை ஈர்க்க பிடிக்குதா? பணத்தை ஈர்க்க பிடிக்கும், ஆனால் அதை இது வரைக்கும் நம்ம சொன்னதில்லை, நினச்சதில்லை. அதனால தான் சொல்கிறேன், இந்த சுயக்கட்டளையின் வாயிலாக பணத்தை ஈர்க்க விரும்புகிறேன். நான் எப்பயுமே பணத்தை ஈர்க்க விரும்புகிறேன். அதை திரும்ப திரும்ப சொல்லும்போது நாம் அந்த ஈர்க்க விரும்புகிற மனசு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அடுத்த சுயக்கட்டளை, அதிசயமான வழிகளில் பணம் என் மடியில் விழுகிறது. அதிசயமான வழிகளில் பணம் என் மடியில் விழுகிறது. அதிசயமான வழிகளில் பணம் என் மடியில் விழுகிறது. பணம் நிறைய பேருக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. பிகெஸ்ட் சேலஞ்சு, பிகெஸ்ட் ஆப்ஸ்டக்கிள், ரைட்? பணம் என்பது எங்கே இருக்குன்னே தெரில, எப்படி வரும்னே தெரில, பணமே வராதோ அப்படின்னு தோணுது. அந்த நேரத்தில் தான் நான் சொல்கிறேன், நம்ம நினைக்காத இடத்துலேருந்து, நினைக்காத முறைகள் இருந்து கூட பணம் வரும். இதுதான் அதிசயம் நான் சொல்கிறேன். இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம யாரையாவது பார்க்கணும்னு நினைக்கிறோம், அவங்களே திடீர்னு வராங்க. நம்ம யார்ட்டையாவது ஃபோனில் பேசணும்னு நினைக்கிறோம், அவங்களே பேசுகிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அதுபோல் பணம் வரணும் அப்படின்னா அதற்கான மனநிலையை நம்ம சரி பண்ணால் போதும், பணம் அதிசயமான வழியில் கூட வரும். அதற்க தயாராக இருக்கணும் நம்ம, அவ்வளோதான். மூன்றாவது பண சுயக்கட்டளை, மக்கள் எனக்கு பணம் கொடுக்க விரும்புகிறார்கள். மக்கள் எனக்கு பணம் கொடுக்க விரும்புகிறார்கள். மக்கள் எனக்கு பணம் கொடுக்க விரும்புகிறார்கள். மக்கள் ஏன் நமக்கு பணம் கொடுக்கணும்? சரி, பணம் எங்கேருந்து வருது? பணம் யார் மூலமாவது வரும், எங்கேருந்து வரும் தெரியாது. ஓபிஎம், ஓபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதர் பீப்புள்ஸ் மணி, அதர் பீப்புள்ஸ் டைம் அப்படின்வாங்க. மக்களுடைய நேரத்தையும் பணத்தையும் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் கோடீஸ்வரனாக மாற முடியும். அதனால தான் சொல்கிறேன், மக்கள் பணம் கொடுக்க தயாராக இருக்காங்க, அதை வாங்க நம்ம தயாராக இருக்கோமா? நம்மள்கிட்ட ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையை காசாக்க முடியும். மக்கள்கிட்ட காசு இருக்குது, அவங்க நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. நம்மள்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, மக்கள்கிட்ட பணம் இருக்குது, அவங்க நம்மளோட தொழில்களில் முதலீடு பண்ணுவாங்க. இதே தான் பேசிக், ரைட்? அதனால் மக்கள் தயாராக தான் இருக்காங்க, இந்த பிரபஞ்சம் தயாராக தான் இருக்குது. நீங்கள் தயாராக இருக்கீங்களா அதற்கு? நம்மளுடைய ஒரே ஒரு விஷயந்தான், இப்போ நான் சொன்ன இந்த மூன்று பண சுயக்கட்டளைகளும் பண மந்திரங்கள் புத்தகத்திலேருந்து நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே சொன்ன நன்றினைவு தியானத்திலிருந்து இது போல் 9 விஷயங்கள் இருக்குது. இதை நான் தங்க நேர டைரியில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன். அதனால் இந்த தங்க நேர டைரியையும் பணமந்திரங்கள் புத்தகத்தையும் ஒருத்தன் சரியாக யூஸ் பண்ணான் அப்படின்னா கடன் அடையும், பணம் சம்பாதிப்பதற்கான வழி தெரியும். நான் எப்பவுமே சொல்வேன், லா ஆஃப் அட்ராக்ஷனை விட லா ஆஃப் ஆக்ஷன் முக்கியம். அதிகாலை 4-5 எந்திரிச்சு இந்த விஷயங்களை நீங்கள் யோசிக்கும் போது, ஒரு டூ டு லிஸ்ட் ப்ரியாரிட்டி பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த 10 மணி நேரம் என்ன பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு அது தெரியல. அந்த 1 மணி நேரம் அடுத்த ஒரு 15 மணி நேரத்திற்கான ஒரு சக்தி காந்தமாக மாறும். இதை சரியாக செய்யுங்க. பிரபஞ்சம் கூட்டி இதில் காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.